அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ரயில்கள் தொடர்பான சில கணக்குகளை பார்க்க போகிறோம். வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 120 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அது 140 மீட்டர் நீளமுள்ள ஒரு நடைமேடையை கடக்க ஆகும் காலம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில் ரயிலினுடைய நீளம் மீட்டரில் கொடுத்துருக்கான், அதனுடைய வேகத்தை கிலோமீட்டரில் கொடுத்துருக்கான். ஸோ கண்டிப்பாக நாம் கிலோமீட்டரை மீட்டர் பை செகண்டாக மாற்றியே ஆகணும். அப்போ 72 3.6 வகுக்கணும். கீழே புள்ளி இருக்கிறதுனால மேலே ஜீரோ சேர்த்துக்கிட்டு கீழே 36 இருக்கிறதா எடுத்துப்போம். 36 72 அடித்தா 2. ஸோ நமக்கு 20 மீட்டர் பை செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கிது. இப்போ தூரத்தை இந்த 20 நம்ம அளக்கணும். ஆனால் இங்கே நீளம்ங்கிற வார்த்தை ரெண்டு இடத்துல வந்திருக்கு. ஒன்று ரயிலினுடைய நீளம், இன்னொன்று நடைபாதையினுடைய நீளம். இதாட்டம் இரண்டு நீளங்கள் கொடுத்துருந்தா இதை நாம் கூட்டிக்கணும். ஸோ 120 140 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 260. இந்த 260 நம்ம 20 வகுக்கணும், ஏன்னா தூரத்தை காலத்தால் வகுக்கணும். வகுத்தா 0 அடிச்சிடுங்க. 2 x 26 அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 13. அப்போ அந்த நடைபாதையை அந்த ரயில் கடக்கிறதுக்கு 13 செகண்ட் ஆகும். இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். இந்த கணக்கில் நம்ம புதுசாக என்ன பார்த்தோம்? 120 140 கூட்டி நம்ம தூரம்னு எடுத்துக்கிறோம். அதாவது அசைகின்ற ஒரு பொருள், நகர்கின்ற ஒரு பொருள் ரயில், நகராத ஒரு பொருள் நடைமேடை. இதாட்டம் நகராத பொருளை நகர்கின்ற ஒரு பொருள் கடக்கும்போது நகர்கின்ற பொருளினுடைய நீளத்தையும் நகராத அந்த பொருளினுடைய நீளத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அதனால தான் இங்கே நாம் 120 மீட்டர் நீளமுள்ள ரயிலினுடைய நீளத்தையும் 140 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையினுடைய நீளத்தையும் ஒன்றா கூட்டி 260 அப்படின்னு எடுத்திருக்கோம். இதை கூட்டாமல் நீங்கள் 120 அடித்து போட்டிங்கன்னா கணக்கு தப்பாயிடும். வாங்க இன்னொரு கணக்குக்குள்ளே போகலாம். இந்த கணக்குலையும் நமக்கு 60 கிலோமீட்டர் அப்படின்னு வேகத்தை கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 60 3.6 அடிக்கணும். அடித்தாதான் அது மீட்டர் பாயிண்ட் செகண்டாக மாறும். இந்த இடத்துல கீழே புள்ளி இருக்கிறதுனால மேலே ஒரு ஜீரோ போட்டுக்கிட்டு கீழே 36 எடுத்துக்கிறேன். இதை 6 வாய்ப்பால் அடிக்கிறேன். 6 6 36 இதை அடித்தா 100. இப்போ இதை நான் அடித்தேன்னா எனக்கு புள்ளி வச்ச நம்பர் கிடைக்கும், எனக்கு கணக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை அடிக்காமல் 100/6 மீட்டர் பை செகண்டுன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தூரத்தை வேகத்தால் வகுக்கணும். தூரம் அப்படிங்கிறது ரயிலினுடைய நீளமும் நடைபாதையினுடைய நீளத்தையும் சேர்த்தது. ஸோ 120 80 கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 200. இந்த 200 எதால் வகுக்கணும்? 100/6 வகுக்கணும். அப்போ இங்கே 100/6 100/6 பைக்கு கீழே பை இருந்துச்சுன்னா இதை கீழே போடாமல் மேலே பெருக்கல்ல போட்டுடலாம். ஸோ 200 × 6 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இந்த 100 x 200 அடிச்சிங்கன்னா 2 வந்துடும்.
அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு, நமக்கு பன்னெண்டு செகண்ட் அப்படின்னு ஆன்சர் வந்துடுச்சு. இந்த கணக்கில் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டது என்ன? ஒரு நம்பரை நம்ம கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றும்போது முடிஞ்ச அளவு அதை புள்ளி வச்ச நம்பராக சுருக்காதீங்க. உங்களால் அடிக்க முடியலன்னா அந்த நம்பரை அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே வந்து வகுக்கும்போது அது நமக்கு தலைகீழாகிடும், அதுக்கடுத்தது அடித்து போடும்போது நமக்கு ஆன்சர் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இப்போ நான் அந்த நூறை ஆறால் அடிச்சிருந்தேன்னா எனக்கு கிடைச்சது 16.67 கிடைச்சிருக்கும். அப்போ 200 16.67 வகுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு கணக்கு போட ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் 100/6 வச்சு கணக்கு போட்டிங்கன்னா உங்களால் நேரத்தை மிச்சப்படுத்த முடியும். இந்த ட்ரிக்கை நீங்கள் எல்லா கணக்குலையும் பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த கணக்கில், இந்த ரயில் கணக்கில் இது அதிகமாக யூஸ் ஆகும். வாங்க இன்னொரு கணக்கு போகலாம். 60 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அது 130 நீளமுள்ள ஒரு நடைமேடையை கடக்க ஆகும் காலம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே மணிக்கு 36 கிலோமீட்டர் அப்படின்னு கிலோமீட்டரில் கொடுத்துருக்கு, மற்ற எல்லாமே மீட்டரில் கொடுத்துருக்கு. அதனால் இந்த 36 கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்காக நான் 3.6 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வகுக்க போகிறேன். கீழே புள்ளி வச்ச நம்பர் வேணாங்கிறதுக்காக மேலே 0 போட்டுட்டு கீழே 36 எடுத்துக்கிறேன். ஸோ 36 அடிச்சிடலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது 10. அப்போ 10 மீட்டர் பர் செகண்ட் நம்மளுடைய ஆன்சர். இதை தூரத்தால் வகுக்கணும். ஸோ தூரம் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா 60 மீட்டர், 130 மீட்டர். 60ஐயும் 130ஐயும் ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 190. அப்போ 190 நான் எதால் வகுக்கணும்னா 10 வகுக்கணும். ஸோ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 19 செகண்ட். இவ்வளோதாங்க. கண்டிப்பாக உங்களால் போட முடியும்னு நினைக்கிறேன். இதே போன்ற எளிமையான முறைகளோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.